ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம், அன் அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீனா ஃப்ரீயாக படிச்சுக்கலாமா? எஸ் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், ஆனால் எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ்ஸு, அன்லிமிட்டட் டெஸ்ட்டு, அன்லிமிட்டட் நோட்ஸ் தருவாங்க, ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 13 அக்டோபர் 2021 முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா நம்ம கோட் 100-10 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. உங்களால் பே பண்ணி படிக்க முடியாதுன்னா எவரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன் அகாடமியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க அன் அகாடமி. ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் ஊர்காவல் படையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மினிமம் 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் இருக்காது, டெய்லி பேசிஸில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது, ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு தான். அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் காவல்துறையினருக்கு உதவியாக பாதுகாப்பு பணியில் வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ 1 நாளுக்கு பார்த்திங்கன்னா சம்பளமும் ஒரு 500 வரையும் தருவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தான் வந்திருக்கு. என்றைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள், அக்டோபர் 12 வந்திருக்கு. ஸோ எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் தகுதியான நபர்களிடம் இருந்து ஊர்காவல் படையில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு அந்த சுல்தான்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி தகுதி, 10வகுப்பு தேர்ச்சி, வயது வரம்பு 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க சுல்தான்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா? அப்போ என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பெற்றோரின் ஆதார் கார்டு, மதிப்பெண் பட்டியல், ஏதேனும் ஒரு அரசு வங்கி கிளையின் பாஸ் புத்தகம், பான் கார்டு, ரேஷன் கார்டு, மாட்டுச் சான்றிதழ் மற்றும் 5 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் ஆகியவற்றுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி அலுவலகத்துக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றின வேறு ஏதாவது தகவல் தெரியணுனாலும் நீங்கள் நேரடியாக சுல்தான்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தொலைச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்தில் அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போ இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கிறாங்களோ ஸோ நான் அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.